நிறைய கலெக்ஷன் இருக்கு. எங்களுக்கு ஏத்த மாதிரி நல்லா சூப்பரா இருக்கு எல்லாமே. வேலவன் ஸ்டோர்ஸ், வேலவன் ஸ்டோர்ஸ், வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டிநகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. படங்களை தாண்டி சீரியல்களில் நடிக்கிறவங்க தான் இப்போ மக்கள் கிட்ட அதிகமாக ப்ராப்ளம் ஆயிட்டு வராங்க. அப்படி பார்த்தா அன்புடன் குஷி, சரவணன் மீனாட்சி, செந்தரப்பூவே போன்ற சில தொடர்களை நடிச்சு மக்கள் கிட்ட அதிகமாக ப்ராப்ளம் ஆனவங்க தீபா சங்கர். இவங்க இந்த சீரியல்களை தாண்டி கடைக்குட்டி சிங்கம், மகாமுனி, மாயாண்டி குடும்பத்தார், பரமபதம் விளையாட்டு போன்ற படங்களையும் நடிச்சிருக்காங்க. இப்ப விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற மிஸ்டர் அண்ட் மிஸ் சின்னத்திரை நிகழ்ச்சியில தன்னோட ஹஸ்பண்ட் சங்கரோட பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வராங்க. அதுல இவங்க என்னென்ன கலட்டா பண்றாங்க அப்படின்னு வார வாரம் நாமும் பாத்துட்டு வரோம். இவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஷோல கூட இவங்க வந்தாங்க, அதுதான் குக் வித் கோமாளி 2. அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இவங்க என்னென்ன பண்ணாங்க, என்னென்ன கலட்டா செஞ்சாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கே நல்லா தெரியும். இப்படி பல ஷோல வர தீபாவுக்கு பிக் பாஸ் 5ல கலந்துக்கவும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நிறைய பேர் இந்த ஷோல கலந்துக்க வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு காத்துட்டு இருக்க நேரத்துல தீபாவுக்கும் இந்த வாய்ப்பு கிடைச்சது. ஆனா தீபா என்ன செஞ்சிருக்காங்கன்னா, எனக்கு இந்த ஷோ வேணவே வேணாம், நான் இதுல கலந்துக்கவே மாட்டேன் அப்படின்னு அதிரடியா சொல்லிருக்காங்க. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்னன்னா, ஒரு நாளைக்கு 1 லட்சம் கூட கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க. ஆனா எனக்கு பணத்தை விட சுயமரியாதை தான் ரொம்பவே முக்கியம், அதனால தான் நாங்க போகல, நான் அன்புக்கு தான் அடிமை அப்படின்னு அதிரடியா பேசிருக்காங்க நம்ம சிரிச்ச மூஞ்சி தீபா.